அணி கேப்டன் விராட் கோலி பல கேப்டன்களின் சாதனைகளை சுக்கு நூறாக நொறுக்கினார். இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. இதன் முதல் டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாமில் நடக்கிறது. இப்போட்டி இங்கிலாந்து அணி சர்வதேச அரங்கில் பங்கேற்கும் 100வது டெஸ்ட் போட்டியாகும். இதில் இங்கிலாந்து அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுக்கு 285 ரன்கள் எடுத்திருந்தது. கரண், 24 ரன்களும் ஆண்டர்சன் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகாமல் இருந்தனர். 2வது நாள் ஆட்ட நேரத்தில் வெறும் 10 பந்துகளை எதிர்கொண்ட இங்கிலாந்து அணி கூடுதலாக 2 ரன்கள் மட்டுமே சேர்த்த நிலையில் கரண் 24 ரன்னில் சமிவேகத்தில் வெளியேறினார். இதையடுத்து இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 287 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணிக்கு கேப்டன் விராட் கோலி 149 ரன்கள் விளாசி அசத்தினார். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இப்போட்டியில் சதம் விளாசிய இந்திய கேப்டன் விராட் கோலி இங்கிலாந்து மண்ணில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய கேப்டன்கள் பட்டியலில் 2வது இடம் பிடித்தார். அந்த பட்டியலில் அசாருதீன் 1990 179 ரன்கள் எடுத்திருந்தார். இரண்டாவதாக கோலி 2018 இங்கிலாந்துக்கு எதிராக 149 ரன்கள் எடுத்திருந்தார். மூன்றாவதாக பட்டோடி 1967 இந்த ஸ்கோர்களை பீட் செய்தனர். நான்காவதாக கங்குலி 2002 இங்கிலாந்து அணிக்கு எதிராக 128 ரன்களை எடுத்திருந்தார். இப்போட்டியில் சதம் விளாசிய இந்திய கேப்டன் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் கேப்டனாக அதிவேகமாக 7000 ரன்களை கடந்த வீரர் என்ற பெருமையை பெற்றார். இவர் 124 இன்னிங்ஸில் இம்மைல்கல்லை எட்டி சாதனை படைத்தார். முன்னதாக இச்சாதனையை முன்னாள் வெஸ்ட் இண்டியன்ஸ் கேப்டன் பிரைன் லாரா 164 இன்னிங்ஸில் கடந்ததே சாதனையாக இருந்தது. இதை கோலி அசால்ட்டாக முறியடித்தார். இதுவரை கேப்டன் கோலி படைத்த சாதனைகள்: ஒருநாள் போட்டியில் அதிவேகமாக 1000 ரன்களை கடந்த வீரர், இரண்டாவதாகவும் ஒருநாள் போட்டியில் அதிவேகமாக 2000 ரன்களை கடந்த வீரர், மூன்றாவதாக அதிவேகமாக ஒருநாள் போட்டியில் 3000 ரன்களை கடந்து சாதனை படைத்துள்ளார். எல்லா விதமான கிரிக்கெட் தொடரிலும் அதிவேகமாக 4000 சர்வதேச ரன்களை கடந்துள்ளார். கடந்த 2014 இங்கிலாந்து சென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற கோலி அப்போது மொத்தமாக 10 இன்னிங்ஸில் 134 ரன்கள் எடுத்திருந்தார். இன்று ஒரே இன்னிங்ஸில் அந்த மோசமான சாதனையை முறியடித்தார் கோலி. குறைந்த இன்னிங்ஸில் 22 சதம் எட்டிய வீரர்களின் பட்டியல்: முதலாவதாக டான் பிராட்மேன் 58 இன்னிங்ஸில் 22 சதங்களை கடந்துள்ளார். இரண்டாவதாக சுனில் கவாஸ்கர் 101 இன்னிங்ஸில் 22வது சதத்தை கடந்தார். ஸ்டீவ் ஸ்மித் 108 இன்னிங்ஸில் 22 சதத்தை கடந்துள்ளார். நான்காவதாக கேப்டன் விராட் கோலி 113 இன்னிங்ஸில் 22வது சதத்தை பூர்த்தி செய்துள்ளனர். சச்சின் 114வது இன்னிங்ஸில் 22 சதங்களை கடந்தார். முகமது யூசப் 121வது இன்னிங்ஸில் 22வது சதங்களை கடந்துள்ளார். கேப்டனாக அதிக சதம் விளாசிய வீரர்களின் பட்டியல்: கிரேம் ஸ்மித் 25 சதங்கள், ரிக்கி பாண்டிங் 19 சதங்கள், ஹேலம் பாட்டர், ஸ்டீவ் வாக், ஸ்டீவ் ஸ்மித், விராட் கோலி போன்றோர் 15 சதங்களை விளாசியுள்ளனர். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை.